ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லா டூ சி. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறது சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை, அதில் இருக்கிற அருவி, அப்புறம் ஆறு, இதெல்லாம் பற்றி பேச போகிறோம். நீங்கள் மதுரையிலேருந்து செங்கோட்டை போனீங்க அப்படின்னா வந்து ராஜபாளையம் பார்ப்பீங்க. சிறுபுத்தூருக்கு அடுத்து ராஜபாளையத்துலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 13 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு மேற்கு தொடர்ச்சி மலையை பார்த்து காந்தி சலைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாப் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு ரோடு போகும். ஸோ அதில் வந்து 13 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த அருவிக்கு போகலாம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ஒரு அய்யனார் கோவில் ஒன்று இருக்குது. அது கோவில் பக்கத்திலே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபால்ஸு, அருவியெல்லாம் இருக்கும், அப்புறம் தண்ணி ஓடும், அதில் நம்ம குளிக்கலாம். போகிற வழியில் முக்கியமாக ரெண்டு இது பார்க்க வேண்டியது, அரவிந்த் ஹெர்பல் லேப் ஒன்று இருக்குது. ஸோ ஆயுர்வேதிக் ரிலேட்டடாக வந்து எதுவும் வாங்கணும் அப்படின்னா வந்து அங்கே நம்ம அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் இன்னொன்று வந்து சாய்பாபா டெம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ அதுவுமே நல்லா இருக்குது, அங்கேயுமே நம்ம போகலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், போய் சாமி கும்பிட்டு வரலாம் வேணுங்கிறவங்க. ரெண்டு இது. அப்புறம் பார்த்திங்கன்னா அய்யனார் கோவில். ஸோ இது வந்து முன்னாடி லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து யூஸ்வலாக எப்போனாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது, புதன்கிழமையும் சனிக்கிழமையும் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க, மற்ற டேஸ்லாம் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. முன்னாடி அந்த கோவில் பக்கத்திலே வந்து குளிக்கிற மாதிரிலாம் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இப்போ அதெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல, கொஞ்சம் தள்ளி வந்து நம்ம குளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் தண்ணியுமே இப்போ நாங்கள் போன டைமில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருந்தது. நிறையா மழை பெஞ்சு நிறையா தண்ணி வந்திருந்தால் கண்டிப்பாக அலோவ் பண்ணியிருக்கவும் மாட்டாங்க. நிறையா நீங்கள் முன்னாடியெல்லாம் வீடியோஸ் பார்த்துருக்கலாம், இல்லை நியூஸில் கூட பார்த்துருக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா வந்து இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா வந்து ஒரு 6 தாண்டி தான் வந்து கோவிலுக்கு போகணும். சம்டைம்ஸ் போயிருப்பாங்க, கோவில் போயிருப்பாங்க, போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சு ஆறில் தண்ணி நிறையா ஓடி இந்த கோவிலேருந்து இந்த பக்கம் வர முடியாதபடியெல்லாம் சம் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து யாரையுமே, இப்போ ரீசெண்டாக கூட ஈரோடு பக்கம் நினைக்கிறேன், ஈரோடு ஆத்தூர் பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல, சேலம் ஆத்தூர் பக்கத்தில் ஒரு இன்சிடென்ட் இதே மாதிரி நடந்ததுனால இப்போ நான் போனப்போ வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், போகக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ அந்த கோவில் பக்கத்தில் ரீச் பண்ணிட்டோம். இதுதான் வந்து எக்ஸாக்டாக அந்த கோவில். சாட்டர்டே அண்டு வெனஸ்டே, ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல க்ரௌடு இருந்தது. நான் இப்போது வந்து ஃபஸ்ட்டு ஊருக்கு வந்த உடனே வந்து அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் போயிட்டேன். பட் அங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, யாருமே இல்லை, அலோவ் பண்ணலை. ஜஸ்ட்டு போனோம், பார்த்துட்டு ஜஸ்ட்டு அங்கே ஒரு டீ கடை மட்டும் இருந்தது, போய் டீ மட்டும் குடிச்சிட்டு அங்கே உள்ளவங்கக்கிட்ட பேசிட்டு அப்படியே வந்தோம் நான். இன்னொன்று நல்லா பார்க்க முடிஞ்சிருக்க ரீசன், யாருமே இல்லை அப்படிங்கிறதுனாலையும் நல்லா வந்து அங்கே இருக்கவங்கக்கிட்ட பேச முடிஞ்சது. மேபி கூட்டம் இருந்திருந்தால் அவங்க வந்து பிஸ்னஸை பார்த்துருந்துருப்பாங்க. இப்போ வந்து போய் பார்க்க முடிஞ்சது, நிறையா டீட்டெயில்ஸ், இந்த ரீசன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்க என்னால் கேதர் பண்ண முடிஞ்சது. பார்த்தோம், அங்கே உள்ளவங்க வந்து இன்னும் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறாங்க, எப்படியோ போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸ்கூலுக்கு போகாமலும் உள்ளே இருக்காங்க, உள்ள மலைவாழ் மக்கள்லாம் இருக்காங்க. வேணும் அப்படின்னா வந்து சில பேர் தேன்லாம் வந்து சொல்லி வச்சு வாங்குகிறாங்களாம், அது எப்படி வாங்குகிறாங்கன்னு தெரில, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னாங்க. கண்டிப்பாக மலை தேன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, பட் எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. பட் இங்கே வந்து அப்ரோச் பண்ணி வாங்குகிறாங்க, மேபி ஃபாரஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அது கிடைக்கிறதுக்கு. பக்கத்தில் அந்த ஊர்லேயே இருக்கிறவங்களுக்கும் வந்து அதை வந்து வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் வந்து அப்ரோச் பண்ணி வாங்க முடியலை, பட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கேதர் பண்ணேன் நான். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே போகக்கூடாது, பட் நாங்கள் இந்த ஜஸ்ட்டு தெரியாமல் நாங்கள் போயிட்டோம், போயிட்டு அப்படி திரும்பி வந்துட்டோம். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அருவிக்கு அண்டு அந்த கோவிலுக்கு போகிற வழி இருக்குது. ஸோ அங்கே தான் போனோம், பட் நாங்கள் போயிட்டு திரும்பி வந்துட்டோம். வந்துட்டு அந்த கோவிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு 100 or 200 meters முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு உள்ள ஒத்தேடி பாதை மாதிரி இருக்குது, அதில் போயிட்டு இந்த இடத்துல குளிக்கலாம். சரி, வந்ததுக்கு கொஞ்சம் தான் தண்ணி ஓடிச்சு, பட் பசங்கள்லாம் வந்ததுனால கொஞ்சம் நேரம் அப்படி இதில் விளையாடிட்டு போகணும். ஸோ இது இந்த போகிற வழியிலே பார்த்தீங்க அப்படின்னா கோவில் அலோ பண்ணுறதில்ல குளிக்கிறதுக்கு, பட் அதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரம் ராஜபாளையத்துலேருந்து திருவள்ளுவர் நகர் அப்படின்லாம் ஒரு ஏரியா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 places வந்து நம்ம இந்த மாதிரி ஆறில் இறங்கி குளிக்கலாம். ஸோ நல்லா இருக்கு, நீட்டாக இருக்குது. ஒரு சில பேர் வந்து அங்கே தனியாக நின்று வாஷ் பண்ணிக்கிறாங்க, ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வந்து வாஷ் பண்ணிக்கிறாங்க, பட் வாஷ் பண்ணாத இடத்துல நீட்டாக அந்த மாதிரி பசங்களோட ஃபேமிலியோடு போய் விளையாடிக்கலாம். ஸோ என்னோடய சில்ட்ரன்ஸ் ரெண்டு பேருமே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க, ஏன்னா வந்து என்டையராக வந்து அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இது அந்த மாதிரி ஆறில் குளிக்கிறது. நான் யூஸ்வலாக வந்து இதுக்கு முன்னாடி
லாக்டவுனுக்கு முன்னாடி வந்தாலுமே வந்து குளிப்போம். பட் அப்போல்லாம் வந்து அது வந்து லைப்ரரியாக நாங்கள் வீடியோ லைப்ரரியாக நான் பண்ணலை. பட் இப்போ வந்து பண்ணோம். இது வந்து ஒரு லொக்கேஷன். நம்ம இப்போ பார்க்குறது வந்து இன்னொரு லொக்கேஷன். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வளர்க்குற மாதிரி இருந்தது. ஸோ நானும் அவங்களோட சேர்ந்துட்டேன், அவங்களுக்கும் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நானும் அவங்களுக்கும் அவங்க கூட சேர்ந்துட்டேன், குளிச்சுட்டு இருந்தேன். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு இது. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ராஜபாளையத்தில் ஸ்டே பண்ணுற மாதிரியோ இல்லை ராஜபாளையம் வழியாக போகிற மாதிரியோ வெனஸ்டே ஆர் சாட்டர்டே உங்களுக்கு சான்சஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே போய் பாருங்கள். கோவிலுக்கு போகிறவங்க கோவிலுக்கு போங்க. முடிஞ்சால் இந்த அருவியில் இந்த ஆறில் போய் விளையாடணும்னு நினைக்கிறவங்க, போய் ஃபேமிலியோடு குளிக்கணும்னு நினைக்கிறவங்க போய் குளிங்க, நல்லாயிருக்கும். இதில் இன்னொன்று முக்கியமானது வந்து காளான். ஸோ இங்கே இருக்கவங்க வந்து காட்டில் வேலைக்கு போகிறவங்க வந்து காட்டில் உள்ள காளான்லாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்னோட தெரிஞ்சவங்களுமே வந்து அந்த மாதிரி சொன்னாங்க. பட் நான் வந்து இருந்த அந்த ஒன் வீக்கில் வந்து எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல, நான் அதை வாங்கலை. பட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் மழை தண்ணி கம்மியாக வந்ததுனால இவ்வளவு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது, கம்மியாகவும் தண்ணி இருந்தது. சப்போஸ் நல்ல மழை பெஞ்சிருந்தா வந்து என்டையர் பெரிய ஆறு வரைக்குமே வந்து தண்ணி வருமா, ஃபுல்லாக பெரிய அந்த அங்கே அங்கே வரைக்குமே வந்து ஃபுல்லாக தண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அலோவ் பண்ணுறதில்லை. பட் இதெல்லாமே வந்து கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். இந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம், ஆத்தூர் இன்சிடெண்ட்க்கு அப்புறம் இல்லை நிறைய இன்சிடெண்ட் அது மாதிரிலாம் பார்க்குறோம். பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். இது வந்து இன்னொரு நாள் நாங்கள் வந்து போயிருந்தப்போ வந்து வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறதுனால வந்து நாங்கள் அடிக்கடி டெய்லி மார்னிங் எழுந்து வாக்கிங் கூட சம்டைம்ஸ் அங்கே நான் போயிருந்தேன். நான் பக்கத்தில் இருக்கிறதுனால போயிருந்தோம். அன்றைக்கி வந்து மழைக்கு முன்னாடி வந்து தண்ணியே வரல. ஜஸ்ட் ஒரு மெமரிக்காக நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ பயணம் கூட வந்திருந்தேன் அன்றைக்கி. அன்றைக்கி வந்து நாங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி குளித்த அதே இடம். பட் பாருங்கள் தண்ணி இல்லாமல் எப்படி இருக்குன்னு. வித்தின் ஒரு 2-3 days நல்லா மழை பெஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு தண்ணி நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக போகணும். ராஜபாளையத்தில் பக்கத்தில் இருக்கீங்க, ராஜபாளையம் பக்கத்தில் ஸ்டே பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சான்சஸ் கிடச்சிது அப்படின்னா வந்து அய்யனார் கோவில் எங்கே இருக்குது, அது போகிறது எப்படி, போகிற வழியெலாம் எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து குளிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இது வந்து ஒரு ஸ்டெச்சு, ராஜபாளையம் அண்டு அய்யனார் கோவில் போகிற வழியில். இதுக்கு பேரலலாக டுவர்ட்ஸ் நார்த்து கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு இடம் இருக்குது. அது வந்து ராக்காச்சி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோவில் போகிற வழியில் ஒரு நல்ல ஒரு பிளேஸு குளிக்கிறதுக்கு, பெரிய கிணறு மாதிரி ஒரு இடத்துல விழுந்து குளிச்சு குதிச்செல்லாம் குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் எடுத்திருக்கேன், அதை நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போடுறேன் நான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாங்கள் அப்படி பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன், கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டோம் நாங்கள். வர்ற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா பசுமையாக ரெண்டு சைடுமே வந்து மரத்தோட ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஒரு சிட்டி லைஃப்பில் இருந்துட்டு இங்கே வந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ. லாட் டு சீ.